श्रीमद्वेदान्तरामानुजयति कृपया रङ्गिणेन्यस्तभारं तत्संप्राप्तागमान् तद्वितयमनुगणं शिष्टता पूर्णमग्र्यं श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमन्तं सत्त्वस्थं श्रीवराहं यतिवरमनघं देशिकं संश्रयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्पादयुग्मसरसीरुहभृङ्गराजम् त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मभारं श्रीमच्छ्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमन्तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संशरये देशिकेन्द्रम् श्रीरङ्गेशपदे समर्पितभरं श्रुत्यन्तरामानुजश्रीयोगीन्द्रगुरुत्तमेन यमिनः श्रुत्यन्तविद्यात्मनः प्राप्तश्रुत्यमदं सयुग्महृदयं श्रीवासरामानुजात् श्रीश्रीवासमुनीन्द्रदेशिकमणिं श्रेयो निधिं संश्रये श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यत्पदाम्भोरुहध्यानविध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम्। இதுவரைக்கும் ஆளவந்தார் அருளிச் செய்த சதுஷ்லோகின்ற நான்கு ஸ்லோகங்கள் பிராட்டியை பற்றி அப்படின்றத பார்த்துட்டு வர கிரமத்தில் முதல்ல ரெண்டு ஸ்லோகங்கள் காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதிஹி அப்படின்ற முதல் ஸ்லோகமும் ரெண்டாவது ஸ்லோகமாக இருக்கக்கூடிய எஸ்யாஸ்தே மகிமானம் ஆத்மன இவ அப்படின்ற ரெண்டு ஸ்லோகத்தினால பிராட்டி இந்த இரண்டு விபூதிக்கும் அதாவது நித்திய விபூதியான ஸ்ரீவைகுண்டத்திற்கும் லீலா விபூதியான இந்த லோகங்களுக்கும் பிரம்மாண்டங்களுக்கும் தலைவி என்பதை முதல் ஸ்லோகத்தில் சொல்லி இப்படி குணக்கடலாக இருக்கக்கூடிய உன்னை எப்படி தான் துதிப்பதுன்னு கேட்டார் ஆளவந்தார் முதல் ஸ்லோகத்தில். ரெண்டாவது ஸ்லோகத்தில் அதே ஆளவந்தார் சாதிக்கும் பொழுது இப்படி இருக்கக்கூடிய உன் பெருமையை எம்பெருமானும் அறிய மாட்டான் நீனும் அறிய மாட்டாய், அதனால் என்னால் முடிஞ்ச அளவு நான் துதி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது ஸ்லோகத்தில் பிராட்டியை துதிச்சார். முதல் ஸ்லோகத்தினால பிராட்டிக்கு ஜெகத்காரணத்துவம் அதாவது பிராட்டியே எம்பெருமானை போல உலகிற்கு காரணம், எம்பெருமானோட சேர்ந்து இவ்வுலகங்கள் அனைத்தையும் படைப்பதற்காக சங்கல்பிக்கிறாள் அப்படின்னு சொல்லக்கூடிய உபனிஷத் வரிகளை ஞாபகப்படுத்தித்து மாயாவா ஏஷா நாரசிம்ஹி சர்வமிதம் சிர்ஜதி அப்படின்னு வேத வாக்கியம் நரசிம்ம தாபனிய உபனிஷத்தில் இருக்குது. இப்படிப்பட்ட உபனிஷத் வாக்கியங்களை நன்றாக சொல்லும் வகையில் இருக்கக்கூடிய அந்த ஆச்சரியமான ஒரு பிராட்டியின் நிலை, அந்த நிலையை முதல்ல ஆளவந்தார் சாதிச்சுட்டு அடுத்தது இப்படி நான் சொன்ன நிலையை நீங்கள் எதை கொண்டும் அசைத்து பார்க்க முடியாது, அதாவது நம்மால் வணங்கப்படுபவனாக இருக்கக்கூடியவன் திருநாரணனே, பிராட்டியோடு சேர்ந்த எம்பெருமானே நம்மால் வணங்கப்படுபவன், அவனை தான் நாம் சரணாகதி பண்ணணும், பிராட்டியோடு சேர்ந்த பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணணும், பிராட்டி நான் ரெக்கமெண்டேஷனுக்கு மாத்திரம் இல்லை அதாவது புருஷகாரம் மாத்திரம் இல்லை, பிராட்டி உபாயமாகவும் திகழ்கிறாள் அப்படின்றத ரெண்டாவது ஸ்லோகம் மூலமாக ஸ்தாபிக்கிறார். இப்போ மூணாவது ஸ்லோகத்தில் பிராட்டிக்கு உபாயத்துவம், உபாயத்துவம்னா பிராட்டியே ஆறு அதாவது வழி, பிராட்டியே நமக்கு எல்லாமுமாக இருந்து இந்த சரணாகத்தியை செய்வித்து நம்மை அனுகிரகம் செய்ய வேணும் அப்படின்றத பிரார்த்திக்கக்கூடிய மூணாவது ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா ஈஷத்வத் கருணா நிரீக்ஷண சுதா சந்துக்ஷணா திரக்ஷியதே நஷ்டம் பிராக் ததலாபதஸ்திரிபுவனம் சம்பிரத்யனந்தோதயம் ஸ்ரேயோன ஹியரவிந்த லோச்சனமனஹ காந்தா பிரசாதாதிருதே சம்ஸ்ருத்யக்ஷர வைஷ்ணவாத்வசு நிருணாம் சம்பாவியத்தே கரிஹிச்சித்து அப்படின்னு சாதிக்கிறார். இன்றைக்கி நாம் எடுத்துக்க போகிறது முதல் இரண்டு வரிகள் ஈஷத்து துவத் கருணா நிரீக்ஷண சுதா சந்தூக்ஷணாத்து ரக்ஷியதே நஷ்டம் பிராக் ததலாபதா த்ரிபுவனம் சம்ப்ரதி அனந்தோதயம். அதாவது இந்த லோகங்களுக்கு பிராட்டி கடைக்கண்ணால் அழகாக ஒரு பார்வை பார்க்குறான், அதாவது அந்த பார்வை எப்படின்னா நம்முடைய இவர்கள்லாம் நம்மோட குழந்தைகள்னு அம்மா எப்படி வந்து குழந்தைய பார்ப்பாளோ அந்த மாதிரி நம்ம மேலே ஒரு கடைக்கண் பார்வையை பார்க்குறான்.
அந்த கடைக்கண் பார்வையை தான் கடாட்சம் கடாட்சம்னு இவா சொல்லுவா சம்பிரதாயத்தில். அது கடாட்சம், அதாவது பிராட்டியினுடைய பார்வை, கடைக்கண் பார்வை நம்ம மேலே அப்படியே பரவுறது. அந்த பரவுகின்ற கடாட்சத்தை எப்படி சொல்கிறார் அப்படின்னா, இது முன்னாடி ஒரு காலத்தில் கிடைக்காமல் இருந்தது, கிடைக்காமல் இருந்தபோது எவ்வளோ கஷ்டப்பட்டாலோ அதே போல் கிடைச்ச உடனே அது பன்மடங்காக பெருகித்து அப்படின்றார். இது என்ன சுவாமி, என்ன விஷயம் அப்படின்னா, இது இந்த கதையை உங்களுக்கு தெரியணுன்றதுனால இந்த கதையை முதல்ல சொல்கிறேன். அதாவது முன்பொரு காலத்தில் நடந்த இந்த விஷயத்தை முதல்ல தெரிஞ்சுண்டா, இதை சுவாமி தேசிகனும் ஸ்ரீஸ்துதி ஸ்ரீஸ்துதின்னு மகாலட்சுமி மேலே பண்ண தனி ஸ்தோத்திரம், அந்த ஸ்தோத்திரத்தில் அக்ரே பர்து சரசிஜமயே பத்ரபீட்டே நிஷன்னாம் அம்போராஷேர் அதிகத சுதா சம்ப்ளவா துத்திதாந்துவம் புஷ்பாசார ஸ்தகித புவனை புஷ்கலாவர்த்தகாத்யை கிளிப்தாரம்பா கனக கலசைஹி அபியசிஞ்சன் கஜேந்திராஹா அப்படின்னு சாதிச்சிருக்கேன். என்ன நடந்தது அப்படின்னா, தேவேந்திரன், தேவேந்திரன்னா இந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவனான இந்திரன், இந்திரனுக்கு தேவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கும் அப்படின்ற அந்த செருக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நமக்கே ஒரு ஆதிபத்தியம் கிடச்சிதுன்னா அது மேலே நமக்கு ஒரு தனியான ஒரு அந்த ஒரு செருக்கு வந்துடுறது. ஏன்னா அவன் பிரகிருத்தியில் தானே இருக்கான், அதாவது நம்ம போல தான் இந்திரனும். நான் ஏற்கனவே இதை முன்னாடியே அடியன் சொல்லியிருக்கேன், இந்திரன் சந்திரன் சிவன் பிரம்மா இதெல்லாம் ஒரு போஸ்டோட பேர். அப்போ இந்திரன்ற போஸ்டில் இருக்கக்கூடியவருக்கு கர்வம் இருந்து கொண்டே இருக்கிறது. காரணம் அதீத ஐஸ்வர்யம், அதாவது எண்ணிலடங்கா பணம், எண்ணிலடங்கா செல்வம், இதனால் மிகுந்த கர்வம் கொண்டு இருந்தான். பணமும் அதிகாரமும் ரெண்டும் சேர்ந்து இருந்தது பகவானை அப்பப்போ மறக்க செஞ்சிடும். அதனால தான் குந்தி தேவியானவள் எம்பெருமான் கண்ணனிடம் எனக்கு எப்பவும் கஷ்டத்தை கொடுத்துட்டேரு அப்படின்னு கேட்டா. ஏன்னா அப்போ தான் உன்னை ஞாபகம் வச்சுட்டே இருப்பேன், நமக்கு கொஞ்சம் சுகம் வந்தாலும் எம்பெருமானை மறந்துடுவோம், பெருமாள்கிட்ட சுகத்துக்காக பிரார்த்திப்போம், பிராட்டிக்கிட்ட எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்போம், கேட்டதுக்கப்புறம் கொடுத்ததுக்கப்புறம் அவளை நினைக்கிறதையே மறந்துடுவோம். இதில் இந்த ஆசை வந்து இது மேலே வந்துடும். ஒரு கார் கேட்குறோம், ஒரு பைக் கேட்குறோம், எத்தனையோ விஷயங்கள் கேட்குறோம், அதெல்லாம் வந்து நஸ்வரங்கள். அதாவது நஸ்வர பலனான்னு பார்த்தா, நஸ்வரம்னா அழியாததான்னு பார்த்தா, அழியாததா, இதெல்லாம் அழியக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய அந்த, அதாவது அழியக்கூடிய பலன்களை கேட்டு அதை பெற்ற உடனே ஒரு கிருத்தஜத்தை, ஒரு நன்றி கடனாவது செலுத்தினோமா பெருமாள்ட்டா, ஆஹா நின்தாண்டாப்பா கொடுத்த, உனக்கு இதுக்கு என்ன கைமாறு செய்யறதுன்னே தெரியாதுன்னு என்றைக்கும் யாரும் சொல்லி கேட்டதே இல்லை. பெருமாள்கிட்ட பூர்வம் தான் சொல்கிறவே தவிர உத்தரத்துக்கிட்ட போகிறதே இல்லை. பெருமாள் பட்டி கொடுக்குறதோட சரியில்லை இருக்கார். ஆனால் அப்படி நாமெல்லாம் கிருத்தஜதை, அதாவது நன்றி மறந்தவர்களாக இருக்கவே கூடாது. இப்படி செல்வமும் அதீத அதிகாரமும் இருக்கக்கூடிய இந்திரனானவன் பிராட்டியினுடைய கடைக்கண் பட்டவன் தான். அதனால தான் அவன் அந்த பதவியில் இருந்துட்டுருக்கான். பிராட்டியினுடைய கடாட்சம் இல்லாத ஒருத்தருக்கும் செல்வமோ பதவியோ கல்வியோ இதெல்லாம் ஒழுங்காக கிடைக்காது. இது அடியன் சொல்லலை, லோகத்தில் எல்லாருமே சொல்கிற வழக்கம்தான். லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்றது எல்லோரும் ஒத்துண்ட விஷயம். அதாவது லக்ஷ்மியினுடைய இருப்பு, அதாவது மகாலட்சுமியினுடைய இருப்பானது எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கங்கெல்லாம் என்ன நடக்கிறது அப்படின்னா, அவர்களுக்கு செல்வம் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்குது. அவர்கள் என்றைக்கும் நன்றாகவே இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அதே மாதிரி செல்வத்தை வேணும்னா யார்கிட்ட கேட்குறா, லக்ஷ்மி கிட்ட தான், மகாலட்சுமி கிட்ட தான் கேட்குறா. அப்போ அப்படிப்பட்ட மகாலட்சுமி நமக்கு செல்வத்தை மாத்திரம்தான் கொடுப்பாளா, அதாவது அழியக்கூடிய செல்வம். சுவாமி இந்த லோகத்தில் அழிவற்ற பெரும் அந்த வாழ்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த வைகுண்டத்தையே தரத்து காத்துட்டுருக்காவ எம்பெருமானோட சேர்ந்து. நாம் என்னடா அழியக்கூடிய இந்த விஷயத்தை கேட்குறோம், ஆனாலும் பிராட்டி அதையும் மாட்டேன்னு சொல்கிறதே இல்லை. இந்த குழந்தை ஏதோ கேட்கறதுன்னு முதல்ல இதை கொடுத்து ருசியை காமிச்சுட்டோ, அப்புறம் இதை விட பெரிய சொத்து உனக்கு காத்துட்டுருக்குன்னு நமக்கு கண்ணை காமிச்சு விடுற மாதிரி அந்த வைகுண்டத்தையும் காமிப்பான். இப்போ இந்த கதைக்கு வருவோம். இந்திரன் என்ன பண்ணா, இப்படி ஒரு தரம் துர்வாச மகர்ஷிக்கு பிராட்டியினுடைய அனுகிரகமான ஒரு மாலை கிடைத்தது. அதாவது உயர்ந்த பொருள் உயர்ந்தவர்கள் கிட்ட இருக்கணும்னு ஒரு பிராட்டி முன்னாடி ஒரு அப்சரஸ், அப்சரஸ்னா நாட்டியமாடக்கூடிய ஒரு பெண் வந்து நாட்டியமாடி பிராட்டியினுடைய அனுகிரகமாக பிராட்டியினுடைய மாலையை வாங்கி கொண்டாள். இன்றைக்கி கூட நம்ம கோவில்கள்லாம் போய் பெருமாள் பிரசாதமாக பிராட்டி மாலையோ இல்லை புஷ்பமோ கொடுத்தா அதை கண்ணில் ஒத்திண்டு அதை ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். அதை கீழே வைக்கிறது, கால் பட வைக்கிறது அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் அவமரியாது. அப்படிப்பட்ட அவமரியாதை பண்ணால் என்ன நடக்கும்னு இந்த கதை சொல்கிறது. அதுக்காக தான் இந்த கதையை இந்த ஆளவந்தார் இதில் வச்சுட்டு, இப்படிப்பட்ட அவமரியாதை நடந்ததாலும் கூட பிராட்டி திருப்பி அவனுக்கு பரமானுகிரகம் பண்ணான்றதை காண்பிக்க போகிறான். அப்படி அந்த மாலையானதை
அந்த அப்சரஸ், அதாவது அந்த ஒரு பெண்ணானவள், நடனமாடும் பெண்ணானவள், இது என்னை விட உங்ககிட்ட தான் மகரிஷி இருக்கணும்னு சொல்லி துர்வாச மகரிஷி கிட்ட கொடுத்தார். துர்வாச மகரிஷி என்ன பார்த்தார், சரி இது ஒரு ஆச்சரியமாக இந்திரன் கிட்ட இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும், அவன்தான் மூ உலகையும் காத்துண்டு ஆண்டுன்னு இருக்கானே, அதனால் அவனுண்ட இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்திரன் ஐராவதம் ஐராவதம்ன்ற வெள்ளை யானை மேலே வந்திருந்தான். வெள்ளை யானை மேலே செருக்கோடு வந்திருந்த, அதாவது ரொம்ப கர்வத்தோடு வந்திருந்த இந்திரன்ட்ட பிராட்டியினுடைய மாலையை கொடுத்தான். இந்திரன் அதை வாங்கிண்டு அந்த யானை மேலே வைக்க அந்த யானை அதை என்ன பண்ணிடுத்தோ, அது ஏதோ குத்துறதுன்னு சொல்லி அதை எடுத்து கீழே போட்டு நசுக்கிடுத்து. பிராட்டியினுடைய மாலை நசுக்கப்பட்டது. இதை பார்த்துட்டே இருந்த துர்வாச மகர்ஷிக்கு அதீத கோபம் வந்தது. எவ்வளவு பெரிய பொக்கிஷம், யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியமான பொக்கிஷம் உனக்கு கிடச்சிது, ஆனால் நீ அந்த என்ன பண்ண, அந்த பொக்கிஷத்தை உன்னுடைய செருக்குனால் என்ன பண்ணிட்ட, கீழே போட்டு அதை மிகவும் ரொம்ப துச்சமாக நினச்சிட்ட இல்லையா. துச்சமாக நினச்சதுனால இந்த மொத்த மூன்று லோகங்களும் பிராட்டியினுடைய அனுகிரகம் இல்லாமல் போவது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படி அவர் சபித்த உடனே அவ்வளோதான், எல்லா கலை இழந்தது, எப்பவும் போல் இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாம் நொடிந்தன, எந்த செல்வமும் இல்லாமல் போயிடுத்து. இந்திரன் ரொம்ப கஷ்டப்பட்டான். அப்போ கஷ்டப்பட்ட போது தான் இந்த பார்க்கடலை கடையக்கூடிய படலம் நடந்தது. பார்க்கடலை கடைஞ்சி அதிலிருந்து ஒவ்வொன்றாக வெளியில் வர ஆரம்பிச்சுது. பெருமாளும் கூர்மாவதாரம், கூர்மாவதாரம்னா ஆமையாக அப்படி ஒரு அவதாரம் எடுத்து இந்த மலையெல்லாம் தாங்கினர். யாருக்காக, பக்தாளுக்காக தான். அதாவது பக்தஸ்ய தானவசிஷோ பரிபாலனாயன்னு நிருசிம்ம அவதாரத்தில் நிருசிம்மன் எதற்காக அவதரிச்சான்னு சுவாமி தேசிகன் சொல்லும் பொழுது, அந்த பக்தன் பக்தனான பிரஹலாதனுக்காக எம்பெருமான் தூணை பிளந்து வெளியில் வந்தார். அதற்கு முன்னாடி இந்திரன் இப்படி பிரார்த்திச்சென்றான், மூ உலகங்களும் இப்படி கலை இழந்து விட்டன, அதனால் எங்களுக்கு அதை திருப்பி அனுகிரகம் பண்ண வேணும் அப்படின்னு பிரார்த்திச்சென்றான். அந்த பிரார்த்தனைக்கு இணங்க பெருமாள் வந்து திருப்பியும் பிராட்டி வந்து வெளியில் வந்தால் தான், பிராட்டி அனுகிரகம் இருந்தால் தான் இவ எல்லாருக்கும் திருப்பி அதெல்லாம் கிடைக்கும், அதனால் பிராட்டி அனுகிரகத்தை வேணுன்றதுனால அந்த மந்தர மலையை போட்டு பார்க்கடலை கடைய ஆரம்பித்தா. அதிலிருந்து ஒவ்வொரு பொருட்களாக வெளியில் வந்தது. அதில் மகாலட்சுமியானவள் தோன்றினாள். மகாலட்சுமி தோன்றின உடனே இந்த மூ உலகங்களும் திருப்பி அவளுடைய கடைக்கண் பார்வைக்கு இலக்காச்சு. அப்போ இந்திரன் திருப்பியும் துதிக்கலானான். இந்திரன் துதித்த உடனே மிகவும் சந்தோஷப்பட்ட பிராட்டி திருப்பியும் இந்திரனுக்கு அந்த அழிந்த ஐஸ்வர்யங்கள் அத்தனத்தையும் திருப்பி அனுகிரகம் பண்ணான். இதை சொல்லும் பொழுது வேதவாக்கியம் ஒன்று தான் ஞாபகம் வருகிறது. அதாவது ஸ்ரீசூக்தம் ஸ்ரீசூக்தம்னு மகாலட்சுமியை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சூக்தம் இருக்குது. அதில் ஒரு மந்திரம் வருது, சந்திராம் பிரபாசாம் யசசா ஜுவலந்தீம் ஸ்ரீயம் லோகே தேவஜுஷ்டாம் உதாராம் தாம் பத்மினிமீகும் சரணமகம் பிரபத்யே அலக்ஷ்மீர்மே நஷ்யதாம் துவாம் பிரிணே அப்படின்னு அந்த மந்திரம் சொல்கிறது. அந்த மந்திரம் என்ன சொல்கிறது அப்படின்னா, பத்மினி அப்படின்னு சொல்லக்கூடிய தாமரைப்பூவில் தனக்கு இருப்பிடமாக கொண்ட மகாலட்சுமி தாயாரே, பெருந்தேவி தாயாரே, அதாவது உன்னை நாங்கள் சரணாகதி செய்கிறோம். பிரபத்யே அப்படின்னா வெறுமை நினச்சின்னுருக்கோன்னு அர்த்தம் இல்லை, சரணாகதி செய்கிறோம், உன்னை சரணமடைகிறோம், நீ என்ன பண்ணணும், அலக்ஷ்மீர்மே நஷ்யதாம், அதாவது கெட்டதாக இருக்கக்கூடிய எங்களுக்கு இருக்கக்கூடிய, அதாவது எதெல்லாம் வந்து நமக்கு சேராதோ, எதெல்லாம் துர்பாகியங்களோ, எதெல்லாம் கஷ்டங்களோ, அதை எல்லாத்தையும் போக்கி நல்லவற்றை அனுகிரகம் பண்ண வேணும் அப்படின்னு இந்த வேத வாக்கியம் சொல்கிறது. இந்த வேத வாக்கியத்துக்குத்தான் இன்றைக்கி இந்த பொருள். அதாவது இதுக்கு என்ன சொன்னார், ஈஷத்வத் கருணா நிரீக்ஷண சுதா சந்துக்ஷணா திரக்ஷதே, அதாவது இப்போ சம்பிரத்தினா இப்பொழுது தேவரீருடைய அழகான பார்வை, ஈஷத்வத் கருணா நிரீக்ஷண, அதாவது கருணை ததும்பிய பார்வையாம், பிராட்டிக்கு கோபமே வராது. அப்போ நீங்கள் உடனே கேட்கலாம், அப்போ பிராட்டிக்கு கோபம் வராமல் எப்படி வந்து இந்த மொத்த உலகமும் மூன்று லோகமும் இப்போ சொன்ன கதையில் வந்து இருட்டாக முழுகி போச்சு, எல்லா அதாவது அவட்ட இருந்த அத்தனை சொத்தும் வெல்த் எல்லாம் போயிடுத்து, இந்திரன் வந்து இப்படி கஷ்டப்பட்டான்னா, பிராட்டி கோபப்படலை அந்த இடத்துல. பிராட்டி கோபப்படாத, பிராட்டி உபேக்ஷை பண்ணிட்டாள். உபேக்ஷனா அகன்று விட்டாள், தன் பார்வையை அகற்றி கொண்டு விட்டாள். பாருங்கோ, பிராட்டி கோபப்பட்டான்னா அவ்வளோதான், கோபப்பட்டால் ஒன்றும் கதியே கிடையாது. ஏன்னா ராமாயணத்தில் கூட பிராட்டி வந்து இந்த மாதிரி வந்து கோபப்படக்கூடாதுன்னு தான் வந்து ஹனுமாருக்கே சொல்கிறான். அதாவது ஹனுமாரானவர், இது ஏற்கனவே இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன், அதாவது ஹனுமாரானவர் மிகவும் கோபம் கொண்டு இந்த ராவண சம்ஹாரத்துக்கு அப்புறம்
எல்லா ராட்சசிகளையும் அழிக்கணும்னு அவர் வர. அப்போ பிராட்டி தான் அருள், அதாவது அருட்பார்வைன்றது அவ்வளவு. அந்த அருட்பார்வையில் நாமெல்லாம் நினையணுன்றதுனால ஆளவந்தார் இப்படி ஸ்தோத்திரம் பண்ணுற. அந்த அருட்பார்வைக்குள்ள சக்தி என்னன்னா, நமக்கு இருக்கக்கூடிய அத்துணை தவறான எண்ணங்களையும் அத்தனை துக்கத்தையும் போக்கி நம்ம எல்லாரையும் சரி பண்ணக்கூடியது அந்த அருட்பார்வை அப்படின்றத சொல்லணும். அதனால தான் இவர் என்ன சொன்னார், அதாவது தாயாரானவள், இந்த லோகத்தில் யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணாத இருப்பாளோ. இது ஹனுமார்ட்ட மாத்திரம் பிராட்டி கேட்டதில்லை, போன ஸ்லோகத்தில் அடியன் சொன்ன மாதிரி பட்டர் பெருமாளை பார்த்தும் பிராட்டி இதே கேள்வி கேட்குறான்ற. பிராட்டி யாரை பார்த்தாலும் இந்த கேள்வி தான் கேட்பா போல இருக்கு. ஏன்னா அவளுக்கு அருள் பண்ணலைன்னா அப்புறம் நாம் எதுக்கு இங்கே இருக்கோம், நாம தான் பரமாத்மான்னு ஆயிடுத்து. பிராட்டியோட சேர்ந்த எம்பெருமான் பரமாத்மா. அப்போ அப்படிப்பட்ட நாம இவளுக்கு அருள் பண்ணலைன்னா எதுக்காக இங்கே உட்காந்துருக்கோம், அவள் தப்பு தான் பண்ணியிருக்கா, அந்த தப்பை மன்னிக்கக்கூடிய இடத்துல நாம் இருக்கோம். பிராட்டிக்கு மன்னிப்புன்றதே வந்து எப்படின்னா, எம்பெருமானுடைய கோபத்தை அவனுண்டேந்து குறைச்சி நம்மளை எல்லாம் மன்னிக்க செய்து நமக்கு வந்து அந்த சரணாகதியினால் எம்பெருமான் மன்னித்த உடனே அந்த சொத்து தானாக கிடச்சிட போகிறது. இது லோகத்திலேயே நடக்கிறது தானே. அதாவது அப்பா பையன் மேலே கோச்சின்னு இருக்கலாம், அம்மாவுடைய சிபாரிசும் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து அந்த சொத்தை திருப்பி அந்த குழந்தைக்கு அனுகிரகம் பண்ணுறான். அந்த குழந்தை எப்போ அனுகிரகம் பண்ணுவானா, அந்த குழந்தை எப்பவும் கோச்சுட்டே இருந்தால் அனுகிரகம் இல்லை, அந்த குழந்தை தப்பை திருத்தி மன்னிப்பு கேட்கணும். அதே மாதிரி நாம் தப்பை திருந்தி மன்னிப்பு கேட்கறது தான் சரணாகதி. சரணாகதி சரணாகத்தின்னு ஏதோ சொல்கிறானே, சரணாகத்தினா என்ன, பிரபத்தினா என்ன அப்படின்னா ரொம்ப சுலபம். என்னென்னா, நாம் செய்த தவறிற்கு, அனாதியாக செய்த தவறிற்கு நாம் பெருமாள்கிட்ட ஒரு மன்னிப்பை கேட்குறோம். அப்படி மன்னிப்பு கேட்கும் பொழுது எம்பெருமான் மனமிறங்கி அந்த பிராட்டியின் சொற்கேட்டு மனமிறங்கி நமக்கு அனுகிரகம் பண்ணுறான் அப்படின்றது சொல்லப்படுறது. பிராட்டிக்கு ஸ்ரீ ஸ்ரீ அப்படின்னு ஒரு திருநாமம் உண்டு. ஸ்ரீனாலே பிராட்டின்னு தான் அர்த்தம். அப்போ அந்த ஸ்ரீன்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா, ஸ்ருணாதி நிகிலான் தோஷான் அப்படின்னு வியுற்பத்தி. அதாவது இதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஸ்ரீ அப்படின்னா ஸ்ருணாதி நிகிலான் தோஷான், அனைத்து தோஷங்களையும் போக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம் பிராட்டிக்கு. அப்படிப்பட்ட பிராட்டியானவள், அதாவது ஆழ்வார் சொல்லலையா, வேறி மாறாத பூமேல் இருப்பாள் வினை தீர்க்குமே அப்படின்னு நம்மாழ்வார் சாய்க்கிறார் இல்லையா. அப்படி ஒரு வினையை தீர்க்கக்கூடிய அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சமானது நம்ம வினையெல்லாம் தீர்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த கதையை இங்கே ஞாபகப்படுத்துகிறார். என்னன்னா, அந்த அருட்பார்வை ஈஷத்வத் கருணா நிரீக்ஷண சுபா சந்துக்ஷணாத்து, அப்படி எங்கள் மேலெல்லாம் அது பரவணம், எங்கள் எல்லார் மேலேயும் அந்த ஒளி கீற்றானது பரவணம். ஏன் பரவணம்னா, நீந்தான் இந்த எல்லா லோகங்களுக்கும் தலைவியாக விளங்குற, நீந்தான் எல்லா செல்வத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியது இந்த பிராட்டி தான். அப்போ இந்த செல்வங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கக்கூடிய இந்த மகாலட்சுமியை பிரார்த்திச்சாலே ஒழிய நமக்கு இந்த செல்வமெல்லாம், அதாவது இந்த செல்வம்னா நான் இப்போ அடியன் சொல்கிறது வந்து நிரந்தர செல்வமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீவைகுண்டம் கூட பிராட்டி கேட்டால் தான் கிடைக்கும். அப்போ நிரந்தர செல்வமே கிடைக்கும் பொழுது இந்த அல்பமெல்லாம் கிடைக்காமல போயிடும். நம்ம இதை யோசிக்கணும். அதாவது ஒருத்தர் நமக்கு 1000 ரூபா ஒருத்தர் தரேன்றார் சுவாமி, 1000 ரூபா தரேன்றவர்கிட்ட போய் எனக்கு 10 ரூபா கொடுப்பேலான்னு யாராவது கேட்பாடா லோகத்தில், உனக்கு 1000 ரூபா நான் தரேன்னு காத்துட்டுருக்கேனே. அதே மாதிரி தான் பிராட்டி பெரிய செல்வமாக இருக்கக்கூடிய நிரந்தரமாக இருக்கக்கூடிய வைகுண்டத்தையே நமக்கு தரத்து காத்துட்டுருக்கா. இது ஒன்றும் இல்லை, இது ஒரு அல்பமான செல்வம், இதை கொடுக்க மாட்டாளன்னு நிச்சயமாக அனுகிரகம் செய்வாள். அப்படி செய்யறதுக்கு தான் காத்துட்டுருக்கா. அதனால் பிராட்டியை ஸ்தோத்திரம் பண்ணுற. இப்படி நஷ்டம் பிராக்கு, முன்னாடி ஒரு காலத்தில் ததலாபதா தத்து அலாபதா, அலாபதானா நஷ்டம் அடைஞ்சுடுத்து. எது நஷ்டம் அடைஞ்சுடுத்துனா, பிராட்டியினுடைய கடாட்சம் நஷ்டமடைந்தது. அதாவது அவளுடைய கடைக்கண் பார்வை, அவள் முழு பார்வையோடு பார்க்கல சுவாமி, கடைக்கண்ணால் பார்க்குறா, அந்த கடைக்கண் பார்வை இல்லாமல் போயிடுத்து. அப்படி இல்லாமல் போனவுடனே என்னாச்சு, திரிபுவனம் அந்த 3 உலகங்களும் நஷ்டமடைந்தன. சரி, நட்டமடைந்ததுக்கப்புறம் பிராட்டியினுடைய அனுகிரகம் இப்போ கிடச்சுடுத்தே அப்படின்னு ஆளவந்தார் சாய்க்கிறார் இல்லையா. கருணா நிரீக்ஷணம், அதாவது அருட்பார்வையானது பரவின உடனே என்னாச்சு அப்படின்னா, அந்த அருட்பார்வை பரவின உடனே அனந்தோதயம், அதாவது முடிவற்ற செல்வமானது அந்த அந்த இந்திரனுக்கு வர ஆரம்பிச்சுது. உடனே இந்திரனும் ரொம்ப அழகாக ஸ்தோத்திரம் பண்ணலானான், பிராட்டி ஆத்ம வித்யாச்ச தேவித்வம் விமுக்தி பலதாயினி அப்படின்னா, அதாவது பிராட்டி என்றோ எல்லாருக்கும் பரமானுகிரகம் செய்பவள், அதாவது பிராட்டி தான் மோட்சத்தை அளிப்பவள், ஆத்ம வித்யா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சரணாகதி சாஸ்திரம்
அதை நன்றாக நமக்கு தெளிய பண்ணி நம்ம எம்பெருமான் திருவடிகளில் சேர்ப்பிப்பவள் இப்படின்னெல்லாம் ஸ்துதி பண்ணலானா இப்படின்னு இதுக்கு ஒரு இந்திர கிருத்த ஸ்ரீ ஸ்துதினே பேர் இப்போ அடியன் சொன்னதெல்லாம் எங்கே இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம் எல்லாம் எங்கே இருக்குன்னா அழகாக ஸ்ரீ விஷ்ணு புராணம் அதாவது ஆளவந்தார் தன்னுடைய ஸ்தோத்திர ரத்னம் ஸ்தோத்திர ரத்னம்ன்ற ஒரு ஆச்சரியமான கிரந்தத்தில் சொல்கிறார் அதாவது எப்படிப்பட்ட பிராட்டினா சித்து அச்சித்து ஈஸ்வரன்னு இந்த மகர்ஷியான பராசர மகர்ஷி தெளிவாக எது கொள்கையோ எது வேதத்தின் கொள்கையோ அந்த கொள்கையை எடுத்து காண்பித்தார் தத்வேன எஸ் சிதச்சிதீஸ்வர தத் ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரகா எதை அடைய வேணும் அதற்கு என்ன வழி இது அனைத்தையும் நன்றாக அலசி ஆராய்ந்தார் பராசர மகர்ஷி அப்படிப்பட்ட பராசர மகர்ஷி தஸ்மை நமோ முனிவராய பராசராய அப்படி புராண ரத்னம் புராணங்களுக்கெல்லாம் தலை வைத்தார் போலே இருக்கக்கூடிய புராணமாம் ஸ்ரீ விஷ்ணு புராணம் அந்த விஷ்ணு புராணத்தில் இந்த கதையும் சொல்லப்பட்டு நடந்த விஷயமும் பதிவு பண்ணப்பட்டு இந்திரன் செய்த ஸ்துதி அதாவது இந்திரன் என்ன ஸ்துதி பண்ணான் அப்படின்றதும் செய்யப்பட்டிருக்கு அப்போ தான் தேசிகன் சாதிக்கிறார் என்ன நடந்தது அப்படின்னா அக்ரே பர்த்துஹு சரசிஜமயே பத்ரபீட்டே நிஷன்னா அதாவது பத்ரபீட்டம் பத்ரபீட்டம்னா ஒரு ஆச்சரியமான பிராட்டி அமரக்கூடிய உயர்ந்த பீட்டத்தில் பிராட்டி அமர்ந்தாள் பத்ரபீட்டே நிஷன்னாம் அம்போராசேரதிகத சுதா சம்ப்ளவாதுத்திதாந்தம் அதாவது பிராட்டிக்கு அபிஷேகம் நடக்க போகிறது அபிஷேகம் நடக்கணும்னா உயர்ந்த வஸ்துக்களால் இல்லையா நடத்தணும் அதாவது பிராட்டி நமக்கு கொடுத்த எல்லா ஏன் நாம் வந்து பெருமாளுக்கு வந்து உயர்ந்த விஷயங்களெல்லாம் சமர்ப்பிக்கிறோம்னா அப்போ தாழ்ந்த விஷயங்கள்லாம் சமர்ப்பிக்கக்கூடாதான்னு கேட்க வேண்டாம் நீங்கள்லாம் உயர்ந்த விஷயமே அவாழ்துன்னு ஆயிட்டக்கப்புறம் தாழ்ந்த விஷயம்லாம் அவாழ்துன்றது ஸ்பட்டமாக தெரிஞ்சுடுறது இல்லையா அதனால தான் எப்படி கண்ணன் கீதையில் சொல்லும் பொழுது எல்லாத்தையும் எனக்கு சமர்ப்பித்தே ஆக வேணும் சமர்ப்பித்து அதை வந்து நீ எடுத்துக்கொண்டா அதுக்கு சாத்வீகத்துவம் உண்டு அப்படின்னு சொல்கிறான் பார்த்தீங்களா அதை போல் பிராட்டிக்கு எல்லாத்தையும் சமர்ப்பிக்கணும்ன்றது நன்றாக தெரிய வருது அதனால் இங்கே இந்திரனானவன் இப்படி ஸ்துதி செய்யலானான் ஏன்னா அவன் வாக்கு அதாவது அடியன் முன்னமே சொன்னேன் இல்லையா மனோ வாக் காயைகி அதாவது மனசு வாக்கு இந்த உடம்பு எல்லாமே பிராட்டியை நோக்கி ஸ்துதி பண்ணுறது மனசுனால் மிகவும் சந்தோஷமடைந்தான் இந்திரன் ஏன் அப்படின்னா திருப்பி அனந்தோதயம் அதாவது இந்த அனைத்து செல்வமும் பன்மடங்காக மீட்டு கொடுக்கப்பட்டது அதாவது முன்னாடி இருந்ததை விட பிரமாதமான ஐஸ்வர்யம் இப்போ வந்துடுச்சு முன்னாடி இருந்த ஐஸ்வர்யம் இல்லை இப்போ ஐஸ்வர்யம் பன்மடங்காக பெருகித்து அப்படி பன்மடங்காக பெருகின உடனே பிராட்டி வந்து இந்த பத்ரபீட்டத்தில் அமர்த்தப்பட்டு அழகாக அபிஷேகம் செய்யப்பட்டாள் எப்படி அப்படின்னா இந்த ராமாயணத்தில் சொல்லும் பொழுது ஆச்சரியமாக ஒரு விஷயம் சொல்லப்படும் அதாவது பிராட்டியோடு சேர்ந்த எம்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது அப்படின்னு ராமாயணத்தில் ததா ராமம் ரத்னமயே பீட்டே சகசீதம் நிவேசயத்து அப்படின்னு ஸ்லோகம் அதனால் ராமனை ரத்னமயமான பீட்டத்தில் பிராட்டியோடு அமர்த்தி சீதா பிராட்டியோடு அபிஷேகம் நடந்தது பட்டாபிஷேகம் அதுபோல் இங்கே அழகாக புஷ்கலம் ஆவர்த்தகம் அதாவது புஷ்கலாவர்த்தகாத்தீகின்னு சொல்கிறார் இல்லையா அவ்வளவு அழகான மேகங்கள் எல்லாம் அதாவது அழகான அப்படி நீரை வைத்து கொண்டிருக்கிற மேகங்கள் எல்லாம் தோன்றி அழகாக கஜேந்திரங்களாக இருக்கக்கூடிய எட்டு கஜங்கள் அதாவது எட்டு திக்குக்கு அதாவது எட்டு திசைகளுக்கு எட்டு யானைகள் இந்த உலகத்தை தாங்கிறதுன்னு சொல்லப்படுறது அப்படி அந்த அஷ்டதி கஜங்கள் அனைத்தும் பிராட்டிக்கு தங்க குடத்தில் அபிஷேகம் செய்தன அப்படின்னு சொல்லப்படுறது இதை விஷ்ணு புராணம் பதிவு பண்ணுறது கங்காத்யாகா சரிதஸ்தோயைஹி ஸ்நானார்த்தம் உபதஸ்திரே திக்கஜா ஹேமபாத்திரஸ்தம் ஆதாய விமலம் ஜலம் அப்படின்னு ரொம்பவும் பாவனமான கங்கையின் புனிதமாய காவிரி நடுவுபாட்டுன்னு சொல்கிறா போல கங்கை என்ன காவிரி என்ன புண்ணிய நதிகள் இருந்து தீர்த்தமானது வரவழைக்கப்பட்டு அந்த தீர்த்தங்களை கொண்டு இந்த கஜேந்திரங்கள் அதாவது இந்த எட்டு யானைகள் அழகாக பிராட்டிக்கு அதனால்தான் இப்போ கூட நீங்கள் பிள்ளை பெருமாள் சன்னதிகள்லாம் போய் சேவிச்சேன்னா ரெண்டு பக்கம் யானை இருந்து அந்த குடத்தில் அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ என்ன அர்த்தம் நித்தியமே பட்டாபிஷேகம் பண்ண திருக்கோலத்திலேயே இருக்கான் அதனால்தான் சுவாமி இங்கே சாய்க்கும் பொழுது சுவாமி தேசிகன் அபியஷிஞ்சன் கஜேந்திராஹா எப்பொழுதும் அபிஷேகம் ஆயிண்டே இருக்கா மாதிரி ஒரு பதத்தை போட்டிருக்கார் அபியஷிஞ்சன் அப்படின்னு அப்படி ஒரு அபிஷேகத்தை பண்ணி வைத்தது இதனால் விஷ்ணு புராணத்திலேருந்து நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்னென்னா பிராட்டியினுடைய அனுகிரகம் ஒருவனுக்கு இல்லையே என்றால் அவனால் இந்த சம்சாரத்தை தாண்ட முடியாது அப்படின்னு தெரியுது அதனால தான்
அழகாக சொல்லும் பொழுது லக்ஷ்மியா சக ரிஷிகேஷா தேவ்யா காருண்ய ரூபயா ரக்ஷக சர்வசித்தாந்தே வேதாந்தே பிச்ச கீயத்தே. பிராட்டியோட சேர்ந்த எம்பெருமானே பரமாத்மாவானவன் அனைத்து சித்தாந்தங்களும் ஒத்துக்கொண்டு இந்த பிராட்டியோட சேர்ந்த எம்பெருமானை அடைய வேணும்னு சொல்லித்து, அதனால் நாம் சரணாகதி பண்ணும் பொழுது வேத மந்திரத்திலையும் சந்திராம் பிரபாசாம் யசசா ஜுவலந்தின்னு சொல்லக்கூடிய அந்த மந்திரமானது பிராட்டியோட சேர் பிராட்டிக்கிட்ட நாம் செய்யக்கூடிய சரணாகத்தியை தனித்தே அழகாக சொல்லித்து, தாம் பத்மினீமீம் சரணமகம் பிரபத்யே அப்படின்னு பிராட்டிக்கிட்ட நாம் சரணாகதி பண்ணணும்னு சொல்லித்து, இப்படி பிராட்டியினுடைய அனுகிரகத்தினால ஏற்பட்ட ஆச்சரியமான செல்வத்தை இந்திரன் திருப்பி அடைந்த பிரகாரம் அதை விட ஆச்சரியமாக இருந்தது. அதாவது முன்னம் அடைந்ததை விட பன்மடங்கான செல்வத்தை அடைந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதனால் இப்போ நாம் என்ன கேட்கணும் அப்படின்னா, பிராட்டிக்கிட்ட நமக்கு பன்மடங்கு செல்வத்தை கேட்கக்கூடாது. பிராட்டிக்கிட்ட பன்மடங்கு செல்வம் கேட்டால் நிச்சயமாக கொடுப்பா, லக்ஷ்மி கடாட்சம் நிச்சயமாக எல்லாருக்கும் உண்டு. ஆனாலும் பிராட்டிக்கிட்ட அழியாத செல்வத்தை நாமெல்லாம் கேட்கணும். அப்படிப்பட்டது எம்பெருமானாலேயும் பிராட்டியினாலேயும் கொடுக்கப்பட போகிறது. அதை வந்து நாம் எதுக்காக பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணுறோம், பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பெருமாள் பிராட்டி பெருமாள் திருவடியில் அப்படின்னா, ஒரே ஒரு காரணம், இத்துணை நாளாக நான் செய்த அபராதங்களை மன்னித்து அருள வேணும் அப்படின்னு பெருமாள் பிராட்டியினுடைய திருவடியில் சரணாகதி பண்ணார் ராமானுஜர். அதனால தான் தத் பாதார விந்தயுகலம் சரணமகம் பிரபத்யே அப்படின்னு சாதித்தார். அதனால் சரணாகதியை பிராட்டியோடு சேர்ந்த எம்பெருமான் திருவடிகளில் செய்யணும்னு சொல்லிட்டு, அடுத்த உபன்யாசத்தில் அடுத்த ரெண்டு வரியினால் சரணாகதி தத்துவம் மிகவும் அழகாக விளக்கப்படுகிறது. இன்னும் சரணாகதி தத்துவத்தை பற்றி, அதாவது வைணவர்கள் சரணாகதி பிரபத்தின்னு சொல்லக்கூடியது என்ன, ராமானுஷரானவர் எப்படி பிராட்டிக்கிட்ட சரணாகதி பண்ணார், இன்னும் இந்திரன் எவ்வாறெல்லாம் விஷ்ணு புராணத்தில் பிராட்டியை குறித்து துதித்தான் அப்படின்றத எல்லாத்தையும் சுவாமி தேசிகன் சாதித்த ஸ்ரீஸ்துதியை கொண்டு, அதே நேரத்தில் பூர்வாச்சாரியர்களுடைய ஸ்ரீசூக்தியை கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் ஈஷத்வத் கருணா நிரீக்ஷண சுதா சந்துக்ஷணா திரக்ஷியதே நஷ்டம் பிராக் ததலாபதஸ்திரிபுவனம் சம்பிரத்யனந்தோதயம்ன்ற இந்த ரெண்டு வரிக்கு மேலே இருக்கக்கூடிய அடுத்த இரண்டு வரிகளை பார்ப்போம்னு சொல்லிண்டு, கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.